அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டால், அஞ்சு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுட்டே இருக்கும். இந்த அஞ்சு விஷயத்தை நான் எப்போவுமே பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அஞ்சு விஷயம்? இந்த அஞ்சு விஷயமே என்னை சார்ந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட். முதல்ல நம்ம நம்மளை வந்து நம்பணும். நம்மளால் இது முடியும் முடியாதுங்கிறது நமக்கு தானே முதல்ல தெரியும். நம்ம எது நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதே போல் இன்னொருத்தவங்களுடைய கருத்து மேலே நம்மளுடைய நம்பிக்கையை வச்சிடுறோம். போகிறவங்க ஏதாவது போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுடைய நம்பிக்கை வந்து உடஞ்சிருது. நம்ம நம்பிக்கையை அது மேலே வச்சோம் அப்படின்னா திரும்பி நம்ம அந்த நம்பிக்கையை உருவாக்கி நம்மளுடைய பயணத்தில் போகிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ எப்போ நம்ம இன்னொருத்தவங்களுடைய அந்த இதுக்கு நம்மளுடைய இதை வைக்கிறோம், நம்பிக்கையை வைக்கிறோமோ, அப்போ நம்மளுடைய நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளால் முடியும், என்னால் அது முடியும், நான் என்னை நம்புகிறேன், எனக்கு இது சாத்தியம்தான், என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு, எஸ் என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்பணும். நம்ம நம்பிக்கையை மற்றவங்க மேலே போடக்கூடாது அப்படின்றது தான் நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்ட விஷயம். அடுத்ததாக அவேர்னஸ். எப்போவுமே ஒரு எச்சரிக்கையோடையே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிறோம், நமக்கு டீனேஜர்ஸாக இருக்கும் போது நம்ம வந்து பேரண்ட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்டுடைய கண்ட்ரோலாக நம்ம வாழ்கிறோம் இப்படின்னு நம்மனே நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இயற்கையாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கண்ட்ரோல் தேவை தான் படுது. நம்ம இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதும் தான் நேச்சர். இப்போ பேரண்ட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணதுனால தான் நம்ம நல்லா வளர்ந்து வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நமக்கு நல்லது கெட்டது சொன்னாங்கன்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். நமக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கண்ட்ரோலை கொடுக்குறோம், அப்போ அவங்க நல்லா வளர்கிறாங்க. ஸோ இறைவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சரியாக செய்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம கரெக்டாக வாழறோம், ஏன்னா அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துடைய அவேர்னஸ், நமக்கு எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் செய்கிறது சரிதானா, இது சரியான பாதைக்கு தான் என்னை எடுத்துகிட்டு போதா, நான் என்ன இப்படியே இருந்துகிட்ருக்கேன், எந்த முன்னேற்றமும் இல்லையே, இப்படியே போனால் நல்லது இல்லையே, இம்மைக்கும் நல்லதில்லை மறுமைக்கும் நல்லது இல்லையேன்னு சொல்லி ஒரு அவேர்னஸோடையே நம்ம இருந்துகிட்ருக்கணும். எப்போவுமே அந்த எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்போம், நிறைய நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம குறைகளாக பார்க்க மாட்டோம். என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, நான் இப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னேறதே கஷ்டமாயிரும். ஸோ இதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லேர்னிங், மூணாவதாக நான் லேர்னிங்கை சொல்லுவேன். லேர்னிங் அப்படின்றது கல்வி கற்றுக்கிறதுன்னு மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய மனுஷங்களை பார்ப்போம், அவங்கள்ட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், நிறைய சூழ்நிலைகளை கடந்து வருவோம், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே லேர்னிங்குள்ளே வரும். கல்வியை கற்றுக்கிறதுக்குமே ஒரு வயசு வந்துருச்சு, அவ்வளோதான் கல்வி கற்றுக்கலாம், இனிமேல் எதுவுமே தேவையில்லை, நம்ம அங்கேருந்து விலகி வந்துடுறோம் அப்படி இருக்கக்கூடாது. சாகிற வரைக்கும் நம்ம கல்வி கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதை நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு தெரிய வைக்கோங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இந்த கல்வி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கூட நம்ம படித்த கல்வி நமக்கு சொல்லி கொடுக்குது. அதே போல் எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது செஞ்சால் சரி தவறுங்கிறத கூட இந்த கல்வி நமக்கு சொல்லி கொடுக்குது. புத்தகத்தை எடுத்து படித்து கல்வி தான் சொல்லி கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள், நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அதுவும் நமக்கு நாலேஜ் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வரேன். அப்போ எந்த ஒரு கல்வியுமே நமக்கு பயனற்றது கிடையாதுங்கிறத நம்ம விளங்கிக்கணும். நாலாவதாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது தான். இப்போது நாலேஜ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கன்சிஸ்டன்சி. நாலேஜ் இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக செய்யக்கூடியவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம கொஞ்ச நாள் செய்கிறோம், அதை விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும், கிடைக்காது. அப்போ நம்ம எது செஞ்சாலுமே தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நம்ம பழகணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயத்தில் யாருக்குமே நம்பிக்கை இருக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு உடனே உடனே ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போது சில பேரை பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வெற்றியாளர்களாக பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஒரே விஷயத்தை ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு சலிப்பு தட்டலை, ஏன் அவங்களுக்கு போர் அடிக்கலை, ஏன் நடுவில் அவங்க டவுனாக ஃபீல் பண்ணல, மேபி இதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக செய்ய செய்ய தான் வெற்றி கிடைக்கும்னு முழுமையாக நம்பினதுனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடச்சிருக்கு. அதை தொடர்ச்சியாக அவங்க செய்யவும் செய்தாங்க.
லாஸ்ட்டாக அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் லவ் தான். நம்மளை நம்ம நேசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்மளை நம்ம நேசிக்காமல் இருக்கிறதுனால தான் மற்றவங்களோட ஒப்பீனியன் அப்படின்றது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நம்மளை நம்ம நேசிக்கிறதுனால என்னென்னலாம் நடக்கும்னு கேட்டால், உண்மையிலே நம்மளுடைய தரம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். எத்தனை பிரச்சனைகள் நம்மளை வந்து கீழே தள்ளினாலும், எத்தனை சுற்றி இருக்க விஷயங்கள் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஃபீல் பண்ண வச்சாலுமே, செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். மற்றவங்களோட ஒப்பீனியனால், மற்றவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம முடங்கி உட்காந்துடுறோம். காலங்கள் போயிட்டே தான் இருக்குது, மற்றவங்க நம்மளை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்றைக்கு தான் அதுலேருந்து எழுந்திரிச்சு வரப்போகிறோம்? கவலைகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் செய்துக்கிட்டு, நம்மளை நம்ம செல்ஃப் லவ் பண்ணிக்கிட்டு நாம் என்ன செய்யணும்னா, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கி சொன்ன அஞ்சு விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நம்ம நம்புறது, அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையோடையே நம்ம இருக்கிறது, நிறைய லேர்ன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறது, நம்மளை நாமளே நேசிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.